கிரிட்டிசிசம் அண்ட் அப்ரிசியேஷன். ஸோ ஹேண்ட்லிங் கிரிட்டிசிசம் இஸ் கூல். ஏன்னா இப்போ நிறைய பேத்துக்கு அந்த பக்குவம் வந்துச்சு, நம்மளை பற்றி யாராவது தப்பாக பேசிட்டாலோ இல்லை தேவையில்லாமல் பேசினாலோ அதை எப்படி டீல் பண்ணணும், இல்லை காது கொடுத்து கூட கேட்காம போயிடணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு தெளிவு வந்துச்சு. பட் அப்ரிசியேஷன், உங்களை யாராவது ஒருத்தவங்க புகழ்ந்து பேசிட்டா அந்த இடத்துல தான் நம்ம தடுமாறும். அந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுறதை விட அப்ரிசியேஷனை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அது ஒரு டைப் ஆஃப் போதை, புகழ்ங்கிறது ஒரு போதை. அது லைட்டாக தலைக்கு ஏறிடுச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட க்ரோத் பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். வாட் எவர் இட் மே ஹேப்பன், உங்களை வந்து நல்ல விதமாக பேசுகிறவங்களும் பேசட்டும், கெட்ட விதமாக பேசுகிறவங்களும் பேசட்டும், யார் என்ன பேசினாலும் நீங்கள் பிடிச்ச ட்ராக்கில் நேராக ஓடிட்டே இருக்கணும், டைவர்ஷனே இல்லாமல். ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் அப்ரிசியேஷன், ஈவன் இஃப் இட் இஸ் அ கிரிட்டிசிசம், டோன்ட் கேர் அபவுட் இட், யூ கோ ஆன் யுவர் ஓன் ட்ராக். நீங்கள் எதுக்கு வந்து வாக் ஆக்ட் சொல்கிறீங்க? ஒரு கார் ஆன் அ ரோடா இல்லை ஃப்ளைட் ஆன் அ ஸ்கையா? ஃப்ளைட் ஆன் அ ஸ்கைக்கு தான் வந்து வாக் ஆக்ட் சொல்கிறீங்க, பிகாஸ் இட்ஸ் யூனிக். ரோடில் போகிற கார்ஸ் எல்லா நிறைய கார்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு பெருசாக தெரியல. ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக மேலே வானத்தில் போகிறதுனால தான் அது உங்களுக்கு பெருசாக தெரியுது. அதனால தான் அது மேலே கிரிட்டிசிசமோ இல்லை அப்ரிசியேஷனோ வந்து சொல்கிறீங்க. அப்படி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனோ கிரிட்டிசிசமோ வந்துச்சுன்னா யூ ஆர் ஆன் அ ரைட் ட்ராக், பிகாஸ் யூ ஆர் ஆன் அ உண்மையாகவே ஒரு நல்ல கிரிட்டிசிசமாக இருந்தாலும் காது கொடுத்து கேட்டுக்கிறோம், உண்மையாகவே ஒரு நல்ல அப்ரிசியேஷன் இருந்தால் காது கொடுத்து கேட்டுக்கிறோம். பட் காதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், அதை தாண்டி மேலே வந்து தலைக்கு ஏறிடக்கூடாது.